என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு என்ன ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுவாங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் அப்படின்னா இதே மாதிரி எல்லா பூரா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். நமக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜிக் பிள்ளையாச்சும் அப்டேட் இருக்கா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்கும், ஆனால் நமக்கு மட்டும் வராமல் போயிடுச்சு அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நைட் அப்டேட் பார்த்தோம் தெரிஞ்சுக்கோம். ஸோ மேஜிக்கு பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். அந்த ஒரு வீடியோ லிங்க்கை பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் புதுசு என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி வீடியோ லைக் போட்டு முடிஞ்ச அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சிறப்பாக நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தாம்சன் வந்திருக்கோம். இதை ஒரே ஸ்பீனில் எப்படி உடனே எடுக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்காண்டே பார்த்தீங்கன்னா பல மந்திரங்களை போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீனில் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கன்னா கலகலகலன் டக்குன்னு ஒரு கிளிக்கை போட்டு டக்குன்னு ஸ்பின்னை போட்டுறோம். ஸ்பின்னை போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்து டிக்கு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீனில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மந்திரத்தை போட்டாச்சு, என்னடா விழுகல ஜஸ்ட் மிஸ்ஸா. ஓகே, மந்திரம் பகலில் படிக்காது, அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, மிஸ்டிசா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ மெயின் மேட்டருக்குள்ளே போகலாம். மிஸ்டிசா பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொசீஜருக்கு 20 ட்ராப் மிஸ்டிசா போகுது. ட்ராப் மிஸ்டிசாப்னா என்னடா அப்படின்னா இந்த ஒரு பண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பண்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் வந்திருக்கும். இது எந்த வருஷம் தான் மறந்து போச்சு, ஆனால் ஃபிப்ரவரியிலேருந்து மட்டும் நல்லா மண்டல ஞாபகம் இருக்குது. இந்த ஒரு ட்ராப் மிஸ்டிசா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வரப்போகுது ரிட்டனாக. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகுது ட்ராப் மிஸ்டிசாப்பா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆச்சு பண்டலா அப்படிங்கன்னா நேற்று அப்டேட் பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுருங்க, இப்போ வந்து இன்னொரு ஊடால பார்த்தீங்கன்னா நடுவில் இதை குறுக்கால வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை தடைகளையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டி சாப் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சேஞ்ச் ஒரு ஃபேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னா ஆமாம், ஸோ நமக்கு ஆல்ரெடி லீக்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சருக்கும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்துடும் அப்படின்னும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு என்னென்னலாம் கூடால வந்து தடுத்து நிறுத்தலுக்கு வருவாங்க அப்படிங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஷாப்பு அதுதான் சேஞ்ச் ஒரு ஃபேட்டாக கூட மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஃபுட்ரக் விட்டுருங்க. ஸோ லக்கி வீல் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ பிளாக் மார்க்கெட், ஸோ இது என்னடா பிளாக் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கு. இது என்னடா பிளாக் மார்க்கெட் அப்படின்னா பிளாக் மார்க்கெட்னா ஆல்ரெடி பாதியத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் மோஸ்ட்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது அப்படின்றதான் உண்மை. ஏன்னு இதுதான் பிளாக் மார்க்கெட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னு இது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வராது. இது எதுல எவ்வளோ வந்துச்சு, அந்த கோபுரா பைக் இருக்க மாதிரி வந்துச்சு, ஆமாம் அப்பே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்க அந்த டீலில் விட்டுருக்கேன். இப்போ இருக்க ஒரே இதுக்கு இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஒரு ஃபேட் ஈவெண்ட் தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதுதான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஷாப்பே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஷாப் பார்த்தீங்கன்னா நிறைய சிவன் இருக்கும். நேற்று நைட் அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த சிவருக்கு நாளைக்கு வரப்போகுது அப்படின்னா முன்கூட்டியே நம்ம நைட்டு 7 மணி 8 மணிக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இந்த இந்தோனேஷியன் சிறப்பு மிஸ்டி ஷாப் வந்துச்சுல அதே தான் நமக்கே வருதா அப்படிங்கன்னா அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியன் சிறப்புக்கு வந்த மிஸ்டி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வரும், ஆனால் வந்துச்சுனால எலைட் பாஸ் இருக்குமா அப்படிங்கிட்டிங்கன்னா அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் செருவுக்கு வந்து பண்டில் பார்த்துலாம், நம்ம ஆல்ரெடி மிஸ்டிஸாக பற்றி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் நான் சொன்ன பண்டில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமாக்கு தெரிஞ்சு, ஆனால் கிட்டத்தில் பார்த்து தான் தெரிஞ்சு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நான் நினச்சி கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்டில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஆனால் அந்த குடிமை மட்டும் பரவாயில்ல, இந்த கருப்பு குடிமை மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பின்னாடி ஒன்றும் அசிங்கமாக இல்லை, பின்னாடி கொஞ்சம் நீட்டாகவும் முன்னாடி குடிமை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. சரி ஓகே, இவங்களுக்கு எலைட் பாஸ் வந்திருக்கா அப்படின்னா இவங்களுக்கு எலைட் பாஸ் வந்திருக்கா இல்லையான் பார்க்கறதுக்கு முன்னாடி சைட்டில் நல்லா எலைட் பாஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பெரிய டப்பா தூக்கி வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் இந்த கன்னு எவல்யூஷனோட டோக்கனு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து இதில் எலைட் பாஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இவங்களுக்கே விடலை அப்புறம் நமக்கு எப்படா விடுவாங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுல, அதனால் என்ன எலைட் பாஸ் இருக்கா இல்லையான்றத பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஓகே, பண்டில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எலைட் பாஸ் இருக்குது. ரைட்ரா, இவங்களுக்குலாம் எலைட் பாஸ் வந்துச்சு, நமக்கு கண்டிப்பாக எலைட் பாஸ் வரும்டா, போடுறா டைம் மட்டும் ஆட்டே போடுறா. ஸோ இருக்கிற காசுலாம் சேர்த்து விடா, நம்ம டைமண்ட் எடுக்கிறோம்ல டாப் பண்ணி அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணிட்டே இருங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டாப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஷாப் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் பண்ணுங்க. இப்போ அவசரப்பட்டு இந்த இத்து போன டாப் பண்ணி பண்ணி விட்றாதீங்க. ஓகே, ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மிஸ்டி ஷாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எலைட் பாஸ் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் தான், மோஸ்ட்லி கன்ஃபார்ம் தான். ஸோ அதில் இருக்க பண்டில்ஸ் தான் பார்த்தீங்க ஒரு சில கன்ஃபியூஷன், ஏன்னா ஒரு செர்வர் விட்ட பண்டில் அப்படியே விடுவாங்கன்னா பாதி காலத்துக்கு அப்படி தான் விடுவாங்க, ஆனால் நம்ம செர்வர் கொஞ்சம் கோளாறு பிடிச்சதில்ல அதனால் என்ன அப்படி விடுவாங்கன்னா டவுட்டாக தான் இருக்குது. அப்படி விடலை அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு பண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுக்கு பதிலாக வரலாம்.
ஆனால் மோஸ்ட்லி அப்படி வராது. இருந்தாலும் என்ன செகண்ட் சான்ஸாக இதை வச்சுக்கோங்க. அப்புறம் மூணாவதா நான் இருக்கேன்டா இங்கே ஒருத்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவதா இது எதுவுமே வரல. இருந்தாலும் என்ன இந்த மிஸ்டி ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ராப் மிஸ்டி ஷாப்னா ட்ராப் ஐட்டம்ஸ் மட்டும்தான் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கொலாபரேஷன் சின்ன கொலாபரேஷன் தான். ஸோ இது வந்து என்ன கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து நம்ம உள்ளே தள்ளி விட்ருவோம் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒரு மிஸ்டி ஷாப் வந்து கொண்டாடலாம். ஸ்வார் சாகர் மிஸ்டி ஷாப் அப்படின்னு பேர் வச்சு கூட பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டாடுறாங்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டாந்துருக்காங்க. அது ரிலேட்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இந்த மிஸ்டி ஷாப்புக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட மிஸ்டி ஷாப் கூட வரக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்ன தேர்ட் சான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்படி வந்து இந்த ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வரல. அதனால தான் என்ன இது வந்து கொண்டாடுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வரலன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஓபி 30 அப்டேட்டே வரப்போகுது. இதுக்கப்புறம் கொண்டாடலைன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இவ்வளோ டிசைன் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் வரலாம் போச்சு. அதனால பண்ண மிஸ்டி ஷாப்புக்கு இந்த வாட்டி அவன் மெனக்கெட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணி இந்தியன் சருக்கு மட்டும் இப்படி கொண்டாந்தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல சருக்கு இந்த பண்டிலாச்சும் வந்துச்சு, நம்ம சருக்கு அது கூட வரல. அப்படி வந்துச்சு அப்படின்னா மிஸ்டி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பண்டிலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸ் பேக் பேக்கு நிறையா வித் எலக்ட் பாஸ் இருக்கும். ஏன்னா அவங்க சரு இந்தியன் சருக்கு மிஸ்டி சருக்கு என்னன்னு தெரியல, இனிமேல் வந்தால் தான் தெரியும். ஆனால் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி நம்மளே பார்த்தீங்கன்னா நைட் அப்டேட் போகிறோம்ல. ஸோ எலக்ட் பாஸ் அப்படி இல்லை அப்படின்னா நான் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் மிஸ்டி ஷாப்பில் வருது ஆனால் எலக்ட் பாஸ் இல்லை அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் எப்படி நம்ம லக்கி வில்க்கு லைட் பாஸ்க்கு இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி வந்து இந்த வாட்டி மென்ஷன் பண்ணிடுவோம் முன்னாடியே. அதனால் எல்லா நைட் அப்டேட்டில் ஃபாலோ பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் வந்துடும் ஓகேவா. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு முக்கியமான ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. எனக்கு என்ன இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரல வரலன்னு கேட்டிருக்கீங்க, வராது அவன் தப்பு விடவும் மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொலாபரேஷன் அது வந்து சாக்கு சொல்லிக்கிட்டீங்க செத்தவையே நமக்கு வந்து அதை பற்றி தேவையில்லை. நம்ம வந்து என்ன இதை வந்து பார்த்தாச்சு. இது வந்து என்ன மோஸ்ட்லி அப்படி மிஸ்டி ஷாப்பில் விட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு வந்து மேஜிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேற்று வந்திருக்கும். ஏன்னா அவங்க சொருக்கு மட்டும் கொடுக்குறாங்க நம்ம சொருக்கு கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கன்னா அந்த ரெண்டு இத்து போன பண்டில் வர்றதுக்கு பதில் அவங்க ஒரு சூப்பரான பண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. இப்போ மிஸ்டிஸ் ஆஃப் மேஜிக் அதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டுருப்போம். அந்த வீடியோ லிங்க்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் குளத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல சூப்பரான விஷயங்கள்லாம் வருதுன்னு சொன்னேன். அதில் ஸ்டார்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோக்கோ ஈவெண்ட் தான். மோக்கோ ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான விஷயம் வருது. அதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ பொருட்கள்லாம் லீக் பண்ணிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்படி என்னடா ஈவெண்ட் அப்படின்னா அது வந்து இந்த சஸ்பென்ஸாக இருக்கணுமே. ஸோ அப்படிப்பட்ட ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மோக்கோ ஈவெண்ட்டை முடிச்சு விட்ருவோம். ஸோ மோக்கோ ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வந்து பார்க்காம செக் பண்ணி பார்த்துக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபோர்த் ஆனிவர்சரி. ஃபோர்த் ஆனிவர்சரி பொறுத்த வரைக்கும் என்ன 20 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல சூப்பரான விஷயங்கள் எதிர்பார்க்காத ரேஞ்சுக்கு பல இது அப்டேட்ஸ்லாம் ரிட்டர்ன் வரும்போது அந்த மாதிரி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் கூட இருக்கும். ஃபோர்த் ஆனிவர்சரி பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்க்கணும். புதுசு புதுசாக அப்டேட் வந்தால் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆனிவர்சரி பற்றி நம்ம போட்டுட்டு தான் இருக்கும். மறக்காம அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும். தாம்சங் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஃபடையில் வந்தாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம சொல்லியிருப்போம், அதே மாதிரி வந்தாச்சு. ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலோசிக்கணும். நான் போடுற அப்டேட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இந்த வீடியோ தான் சீன் அண்ட் வீடியோ கேர் பை கைஸ். Yeah.